ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட். அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ் குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம், ஸோ அது எப்படி ஓக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துருந்தான். ஸோ நேத்திக்கு போட்ட செகண்ட் வீடியோஸில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய கேப் டவுன் நாளைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். பிகாஸ் ஆஃப் வேர்ல்டு மார்க்கெட்ஸ் அண்ட் நமக்கு கிஃப்ட் நிஃப்டியுமே வந்துட்டு ஒரு கேப் டவுன் ஷோ பண்ண காரணத்தால் நாளைக்கான மார்க்கெட்டில் நான் வந்துட்டு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருப்பேன். அண்ட் அட் த சேம் டைம்ல அவ்வளவு சீக்கிரம் 20,000 பிரேக் பண்ண விட மாட்டாங்க, கொஞ்ச நாள் கன்சல்டேஷன்ல போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நான் நேத்திக்கான வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் அட் த சேம் டைம்ல நான் இன்னைக்கு காலையில டெலிகிராம் குரூப்லயும் சில விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ டெலிகிராம் குரூப்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த மெசேஜை போட்டிருந்தேன். ஸோ மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 19,800 கிட்ட ஓப்பன் ஆகுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் சொல்லி பார்க்கணும்னா 19,850 இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த பாயிண்ட கட் பண்ணி நமக்கு பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடுல போகலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் மார்க்கெட்ல ஒரு டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பு கிடையாது அப்படிங்கறத நான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ல இது படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஆப்வியஸ்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆல்மோஸ்ட் 19,800 பக்கத்துல தான் ஓப்பன் ஆனாங்க. அண்ட் ஓப்பன் ஆன உடனே பாத்தீங்கன்னா அங்கே இருந்து திறந்து ஒரு அப்பர் சைடு மூவ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன க்ரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச் கிட்ட இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி மார்க்கெட் இன்னைக்கு ஒரு சின்ன மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஃபேக் அவுட் அப்படிங்கறத பார்க்க முடியும். பட் இது நமக்கு வந்து பிரேக் அவுட் கிடையாது, இது ஒரு ஃபேக் அவுட். பிகாஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு பிரேக் அவுட்டுக்கும் ஃபேக் அவுட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறது ஒரு வீடியோவே நான் செப்பரேட்டா மேக் பண்ணி போட்டிருப்பேன். அண்ட் அந்த வீடியோ படி இது நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடையாது. இதுக்கு மேல இது என்னதான் க்ளோஸ் ஆகியிருந்தாலும் கூட இதோட ஹை கட் ஆகாத வரைக்கும் இது பிரேக் அவுட் கிடையாது அப்படிங்கறது நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அண்ட் இதையும் தாண்டி சில ஹேக்ஸ் நான் அந்த வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த வீடியோ முடிஞ்சுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சேனல்ல தான் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனாலும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் அதுல நான் வந்துட்டு இந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட்ஸ் வச்சு போட்டிருப்பேன், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆயிருக்குங்கிறது தெரியல. மேபி நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் ஃபேஸ் ரிவீல் பண்ற அந்த வீடியோஸ்ல, ஐ மீன் ஃபேஸ் காட்டி போடுற அந்த வீடியோஸ்ல வந்துட்டு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த தியரி படி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 19,850 பக்கத்துல மார்க்கெட்ஸ் போய் என்னதான் க்ளோஸ் வச்சாலும் கூட ஸ்டில் அந்த பாயிண்ட்க்கு மேல மார்க்கெட்ஸால சஸ்டெயின் பண்ண முடியாம அங்கேருந்து ஒரு ரிவர்சல் எடுத்தாங்க. அண்ட் அந்த ரிவர்சல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்ல ஒரு பெரிய டவுன் சைட் மூவ் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க அந்த பாயிண்ட்ஸ்ல ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்ல உங்களால ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியும். ஸோ இதை நம்ம வந்துட்டு நேத்திக்கான வீடியோஸ்ல சொன்ன விஷயங்கள் தான். ஸோ கிட்டத்தட்ட நேத்திக்கான வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோமோ அதான் நடந்திருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ரொம்பவே பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகியிருக்கு. பிகாஸ் எக்ஸாக்டா நம்ம வந்துட்டு 19,700 கூட ஒரு சப்போர்ட்டா சொல்லியிருக்கோம். அண்ட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்ல லோவஸ்ட் பாயிண்ட் அதுதான் இருந்துச்சு. எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்ல தான் சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ ஓவரலா பாத்தீங்கன்னா நீங்க நேத்திக்கான வீடியோஸை பார்த்து இல்ல இன்னைக்கு காலையில நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்த அப்டேட்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களால ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் அப்படிங்கறத கெயின் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மண்டேக்கான மார்க்கெட்ஸ்குள்ள ஃபர்தரான அனாலிசிஸ்குள்ள நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மண்டேக்கான மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் இதுக்கு ப்ரீவியஸா இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன் ஃபேசஸ் இருந்திருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்ஸ் கிட்ட நமக்கு ஒரு கன்சல்டேஷன் ஃபேசஸ் இருந்திருக்கு இதுக்கு ப்ரீவியஸ் மார்க்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா. அண்ட் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அகைன் வந்துட்டு அதே கன்சல்டேஷன் ரீஜியனுக்குள்ளே தான் திருப்பி சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு நாளைக்கான மார்க்கெட்ல க்ரூஷியல் பாயிண்டா இருக்க போகுது. ஸோ ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்ஸ்ல க்ரூஷியல் பாயிண்டா இருக்க போகுது. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா ஒரு ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட்ஸ் கன்சாலிடேட் ஆனாங்க அப்படின்னா அதே விஷயங்கள் திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ இது உங்களுக்கு ஒரு இலுஸ்ட்ரேஷன் மாதிரி காட்டணும் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸ் இப்போ லெட்ஸ் சே ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி இந்த ரேஞ்ச் கூட நமக்கு வந்துட்டு இப்படி கன்சாலிடேஷன்ல போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த 1 வீக் பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபுல் கன்சாலிடேஷனோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் இந்த கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் மேலேயோ இல்லை கீழேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ரேஞ்ச் குள்ள வரும்போது திருப்பி கன்சாலிடேஷனுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு ப்ரீ முன்னாடிலேருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை நான் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல எப்படி இந்த கன்சல்டேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன பேசிக்கான விஷயங்கள் இதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நமக்கு வந்துட்டு கன்சல்டேஷன் நடந்தது பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ஸில். ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக கன்சல்டேஷன் நடந்திருக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சோன்ஸில். கிட்டத்தட்ட வந்துட்டு 18th of July நமக்கு கன்சல்டேஷன் தொடர்ந்து நடந்திருக்கு அப் டு பார்த்தீங்கன்னா நமக்கு 20th of July வரைக்கும் ஒரு 2 நாள் நமக்கு ஃபுல்லாகவே கன்சல்டேஷன் போயிருக்கு. 3 நாள் கிட்டத்தட்ட வந்துட்டு கன்சல்டேஷனில் போயிருக்கு. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்ஸ் திருப்பி அதே ரீஜியனுக்குள்ளே வந்திருக்காங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்ஸ் தான் இன்னைக்கான மார்க்கெட்டில் பெருசாக. ஏன்னா ஒன் சேரம் உங்களுக்கு டவுனில் வந்தாலும் கூட ஸ்டில் வந்துட்டு ஒரு பெரிய மூமெண்டம் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. ஸோ அகெயின் மார்க்கெட்ஸ் திருப்பி இந்த கன்சல்டேஷன் ஜோன்ஸ்குள்ளே
வந்ததுனால திருப்பி இந்த கன்சாலிடேஷன் மார்க்கெட்ஸோட ஹை அண்ட் லோ தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ட்ரெண்டுக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 19,850 கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 19,700 வரைக்கும் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஜோன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. நடுப்புற பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட ஜோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இந்த 150 பாயிண்ட்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணாம இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஸ்கால்பிங் பேசிஸ்ல ட்ரேட் பண்றது பெட்டரா இருக்கும். அதை தந்த நம்ம வந்துட்டு இன்ட்ராடே பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஃபீசிபிளான விஷயமா இருக்காது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அப்பர் சைடில் 19,850 அண்ட் டவுன் சைடில் 19,700. ஸோ எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்ம நேத்தி கொடுத்த அதே க்ரூஷியல் பாயிண்ட் தான் அகெயின் ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த சைடில் பிரேக் அவுட் ஆகுறாங்களோ மண்டேக்கான மார்க்கெட்ஸ்ல அந்த சைடில் ட்ரேட் பண்றது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்னு சொல்கிறேன். ஸோ நான் வழக்கமாக வீக்லி வீடியோஸ் போட்டு எனக்கு நாளைக்கான மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லியே என்னோட வாயில் வருது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா மண்டேக்கான மார்க்கெட்ஸ் தான். ஸோ அதை கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு ஓவரால் ட்ரெண்ட் பேஸ்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் இஸ் அபவுட் 19,850 அண்ட் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 19,700. ஸோ இன் பிட்வீன் இந்த ஜோன்ஸ் குள்ளே இருக்கும்போது மார்க்கெட்ஸ் கன்ஸ்ட்ரக்டாக தான் இருக்கும், கன்சாலிடேஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ கன்சாலிடேஷனில் போகும்போதும் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ட்ரேடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு மேபி ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு நிஃப்டியை பற்றின ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்தராக நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோர்சஸை பற்றி ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 20th அதாவது நேத்தி வந்துட்டு லான்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய கோர்சஸில் யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐ மீன் நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன் அப்படி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணுறேன் நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கிளாஸஸை ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ ஈவன் இமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இதை பற்றின நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ நம்ம இப்போ பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் கூட மூவ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோடய 15 முடிச்சா. ஸோ நேற்று நான் வரைஞ்ச இந்த ஜோன்ஸ் எல்லாமே இதிலே அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், 46,250 அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் கிட்டத்தட்ட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 45,972 சம்திங் இந்த ரேஞ்ச் கிட்ட தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், கிட்டத்தட்ட 46,000 மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஜோன்ஸ்குள்ளே தான் கடைசி வரைக்குமே நமக்கு சஸ்டெயின் ஆனாங்க. அப்பர் சைட்லையும் ஒரு கிளியரான பிரேக் அவுட் கிடைக்கல, டவுன் சைட்லையும் ஒரு கிளியரான பிரேக் அவுட் கிடைக்கல, ரெண்டு சைட்லையுமே நமக்கு ஒரு சின்ன சின்ன ஃபேக் அவுட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ பெருசாக நமக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் அப்படிங்கிறது எடுத்துருக்க முடியாது. மேபி இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ட்ரேடும் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ட்ரேடும் எடுத்துருக்கலாமே தவிர பெருசாக வேற எந்த ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் இன்னைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியில் கிடைக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்ஸ் அகைன் ஒரு கன்சாலிடேஷனுக்குள்ள தான் போயிருக்காங்க நம்ம நிஃப்டியில் பார்த்த மாதிரி தான். ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிற விஷயம் தான் மார்க்கெட்ஸ் கன்சாலிடேஷனில் போச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான், எந்த டே கன்சாலிடேஷனில் போச்சோ அந்த டேக்கான ஹை அண்ட் லோ ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேவோட ஹை அண்ட் இந்த டேவோட லோ சிம்பிளாக அந்த ரெண்டு பாயிண்டை மார்க் பண்ணிக்கோங்க. எந்த சைடில் உங்களுக்கு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டில் கட் ஆகுதோ அந்த சைடில் ட்ரேட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இது ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான், பட் இது ரொம்பவே எஃபெக்டிவான கான்செப்ட். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்போ எப்போலாம் நான் கன்சாலிடேஷன் மார்க்கெட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறனோ அப்போ எல்லா டைம்லையுமே இந்த ஒரே ஒரு ஐடியாலஜி தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த எல்லா டைமுமே இது நமக்கு ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ராஃபிட்ஸ்னாச்சும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லியிருக்கீங்க, நிறைய இதில் கம்யூனிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ரொம்பவே சிம்பிள், பட் இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு மார்க்கெட்ஸ் கன்சாலிடேஷனில் போனதுனால நம்ம ஜஸ்ட் டேவோட ஹையும் டேவோட லோவையும் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ டேவோட ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு 46,000 ஆல்மோஸ்ட் 350 கிட்ட இருக்காங்க அண்ட் அதே மாதிரி டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் 45,930 கிட்ட இருக்காங்க, விச் இஸ் இந்த ரேஞ்ச் பக்கம் தான் நமக்கு ஒரு 300-400 பாயிண்ட் வருது. ஸோ 400 பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஜோன்ஸ். ஸோ 400 பாயிண்ட்ல நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணாம அப்படியே ஸ்கிப் பண்ண முடியாது, பிகாஸ் வந்துட்டு 400 பாயிண்ட்ங்கிறது ரொம்ப பெருசுங்கிறதுனால அந்த ஜோன்ஸ்குள்ளே இருக்கும்போதோ நீங்கள் ஸ்கால்பிங் ட்ரேடிங் பண்ணுறது குட் பி எ பெட்டர் ஆப்ஷன். ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே இருக்கும்போது நீங்கள் இன்ட்ராடேல ஹோல்ட் பண்ணாமல் ஜஸ்ட் வந்துட்டு ஸ்கால்பிங் ட்ரேடிங் பண்ணுங்கள், அது இன்னுமே ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளி இந்த ஜோன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. அப்பர் சைடில் கட் ஆகும் தான் கால் ஆப்ஷனும், டவுன் சைடில் கட் ஆகும் நீங்கள் புட் ஆப்ஷன் செய்யணும். நாளைக்கான மார்க்கெட்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஓவரால் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ப்ரொடிக்ஷனாக இருக்கும். அண்ட் இதையும் தாண்டி நமக்கு இன்னும் டேட்டாஸ் இருக்குது, அட் த சேம் டைமில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஓவர் ஐ மீன் வந்துட்டு நம்மளுடைய குளோபல் மார்க்கெட்ஸ் இருக்குது, கிஃப்ட் நிஃப்டி இருக்குது, இது எல்லாமே சேர்ந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு நமக்கு சண்டே அன்னைக்கு கிடைக்கும். ஸோ சண்டே அன்னைக்கு நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்,
ஆல்மோஸ்ட் மார்னிங் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸில் இன்னுமே டீட்டெயில்டாக நாளைக்கான மார்க்கெட்டில் ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்ஸில் ட்ரெண்ட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னுமே டீட்டெயிலில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, அண்ட் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேடர்ஸ். We'll be right back.